ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மார்ச் நான்காம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி டெலிகிராம் குரூப்பில் இன்னும் யாராவது ஜாயின் பண்ணலைன்னா அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இதற்கான பிடிஎஃப் அதில் தான் நான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ உங்களுக்கு வேணுங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் அந்த குரூப்பில் குரூப்னு சொல்கிறதோட அது சேனலு தான் ஸோ அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க தனியார் துறை வேலைகளில் வேலைகள் மாநில மக்களுக்கே வழங்கும் மசோதா எந்த மாநிலத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது தனியார் துறை வேலைகளில் 75 சதவீத வேலைகள் மாநில மக்களுக்கே வழங்கும் மசோதா எந்த மாநிலத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது ஹரியானா ஸோ ஹரியானா மாநிலத்தில் தாங்க தனியார் துறை வேலைகளில் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து சதவீத வேலைகளை மாநில மக்களுக்கே ஹரியானா மாநில மக்களுக்கு அதாவது உள்ளூர் மக்களுக்கே வழங்குவதற்கான ஒரு மசோதா வந்து தாக்கல் செய்யப்பட்டது அதற்கு அண்மையில் அம்மாநில ஆளுநராக இருக்கக்கூடிய சத்யதேவ் நாராயண் ஆர்யா இவர் வந்து ஒப்புதலும் வழங்கியிருக்காரு சரிங்களா ஸோ இது மார்ச் இரண்டாம் தேதியிலிருந்து நடைமுறைப்படுத்தப்படுகிறது அதாவது ஹரியானா மாநில உள்ளூர் வேட்பாளர்களின் வேலைவாய்ப்பு சட்டம் இரண்டாயிரத்தி இருபது இதன் அடிப்படையில் தான் இதற்கு வந்து ஒப்புதலும் முதல்வராக மனோகர்லால் கட்டர் இருக்காரு தமிழ்நாடு உருது அகாடமியின் துணை தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் தமிழ்நாடு உருது அகாடமியின் துணை தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் முகமது நயிமுர் ரஹ்மான் ஸோ முகமத் நயிமுர் ரகுமான் சொல்லக்கூடிய இந்த நபர் தான் நம்முடைய தமிழக அரசின் உயர்கல்வித்துறை சார்பில் அமைக்கப்பட்ட அதாவது புதுப்பிக்கப்பட்ட இந்த தமிழ்நாடு உருது அகாடமியோட துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு இவர் தற்சமயம் டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தோட இயக்குனராகவும் பணி இருக்காரு ஓகேங்களா மேலும் இந்த அகாடமியோட தலைவராக உள் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனில் இருக்கும் கே பி அன்பழகன் இவர் தான் இருக்கார் ஓகேங்களா ஸோ இவருக்கான நியமனத்தை அதாவது அரசாணையை யார் வெளியிட்ருக்காங்கன்னா உயர்கல்வித்துறை செயலாளராக இருக்கக்கூடிய அபூர்வா ரூபாஸ் இவங்க தான் அண்மையில் வெளியிட்ருக்காங்க உதய்பூர் அறிவியல் மையம் எந்த மாநிலத்தில் திறக்கப்பட்டுள்ளது உதய்பூர் அறிவியல் மையம் எந்த மாநிலத்தில் திறக்கப்பட்டுள்ளது ஹன்ஸ் திரிபுரா திரிபுரா மாநிலத்தில் தாங்க உதய்பூர் சயின்ஸ் சென்டர் பார்த்திங்கன்னா அமைக்கப்பட்டிருந்தது ஸோ அது அண்மையில் திரிபுராவோட ஆளுநராக இருக்கக்கூடிய ரமேஷ்

மூத்தோர்களுக்கான கமிட்டியின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஹான்சர் மேரி நம்மளுக்கு தெரியும் இந்தியாவின் குத்துச்சண்டை வீராங்கனையாக தான் இந்த மேரிகோம் அப்படின்ட்டு சொல்லலாம் தற்சமயம் சர்வதேச குத்துச்சண்டை சங்கத்தின் இந்த சங்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய சாம்பியன்கள் மற்றும் மூத்தவர்களுக்கான கமிட்டியின் தலைவராக வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க ஸோ இதற்கான அறிவிப்பை இன்டர்நேஷனல் பாக்ஸிங் அசோசியேஷன் ஸோ இதோட பிரசிடண்டாக இருக்கக்கூடிய உமர் கிரெம்லேவ் ஸோ இவர்தான் அறிவிப்பு கொடுத்திருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த மேரி கோம் இந்த பத் இந்த பெண்மணியை பத்தி சொல்லணும்னா இந்தியாவுல மணிப்பூர் மாநிலத்தை சேர்ந்த குத்துச்சண்டை வீராங்கனை அப்படின்ட்டு சொல்லலாம் ராஜ்யசபாவில் வந்து எம்பியாகவும் இவங்க இருக்காங்க மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் எத்தனை வகையான புதிய புதர் இன தவளைகள் ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் எத்தனை வகையான புதிய புதர் இன தவளைகள் ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஐந்து ஸோ அண்மையில் பார்த்தீங்கன்னா தில்லி பல்கலைக்கழகம் அதுபோக யுஎஸ்ல இருக்கக்கூடிய மின்னசோடா பல்கலைக்கழகம் கேரள வன ஆராய்ச்சி மையம் ஸோ இந்த பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்களால் தான் மேற்கு தொடர்ச்சி மலையில் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வகையான புதிய புதர் இன தவளைகள் வந்து கண்டறியப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் ஆராய்ச்சியில் ஈடுபட்ட பின்பு தான் இதை வந்து கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஸோ இதை பற்றி மேலும் சொல்லணும்னா இடுக்கி பாலக்காடு ஆனைமலை அகஸ்தியர் மலை இது போன்ற பகுதியில் தான் பெருமளவு இந்த வகையான தவளைகள் இடம் பிடிச்சிருக்கு அதாவது கா காணப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெளிப்புற உடல் அமைப்பாக இருக்கட்டும் மரபணு ஒலி எழுப்புதல் இது போன்ற நடத்தை விதைகளில் மட்டுமே இது வந்து வேறுபடுத்தி இருக்குது அதுபோக இப்போ இருக்கக்கூடிய உலகில் கண்டறியப்பட்ட புதர் தவளைகளில் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்து கண்டறியப்பட்டிருந்தது ஓகேங்களா ஸோ ஐந்து வகை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இந்தியா கீழ்கண்ட எந்த நாட்டுடன் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது இந்தியா கீழ்கண்ட எந்த நாட்டுடன் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது ஹான்சர் பிரான்ஸ் ஸோ கடந்த ஜனவரி மாதமே நம்முடைய இந்திய நாடு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டுடன் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்திருந்தாங்க அதற்கு நேற்று அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னா ஒப்புதல் வழங்கியிருக்காங்க அதன் அடிப்படையில் வருகிற இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள சரிங்களா கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது ஜிகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கான ஒரு இலக்கும் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு அதுபோக நேற்றைய அமைச்சரவை கூட்டத்தில் வேளாண் விவகாரங்கள் சார்ந்த துறைகளில் பார்த்தீங்கன்னா பிஜி நாட்டுடன் ஒப்பந்தம் செய்வதற்கும் வந்து மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்காங்க எக்ஸசைஸ் டிசர்ட் ஃப்ளாக் சிக்ஸ் என்ற கூட்டு விமான போர் பயிற்சி எந்த நாட்டில் தொடங்கப்பட்டுள்ளது எக்ஸசைஸ் டிசர்ட் ஃப்ளாக் சிக்ஸ் என்ற கூட்டு விமான போர் பயிற்சி எந்த நாட்டில் தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஐக்கிய அரபு அமீரகம் ஸோ ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய அல் டாஃப்ரா ஸோ இந்த ஏர்ஃபேஸில் ஸோ இந்த விமான தளத்துல தான் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் மார்ச் மூன்றாம் தேதி இந்த எக்ஸசைஸ் டிசர்ட் ஃப்ளாக் சிக்ஸ்னு சொல்லக்கூடிய கூட்டு விமான போர் பயிற்சி வந்து தொடங்கப்பட்டிருக்கு இந்த போர் பயிற்சியில் நம்ம இந்தியாவின் சார்பாக நம்முடைய இந்திய விமானப்படைகள் பார்த்திங்கன்னா பங்கேற்க சென்றிருக்கு நம்ம இந்தியா மட்டும் கிடையாதுங்க யுஎஸ் பிரான்ஸ் பக்ரைன் சவுதி அரேபியா தென்கொரியா ஸோ அனைத்து நாட்டு இதில் குறிப்பிடும்படியும் சொன்ன அனைத்து நாட்டு விமானப்படைகளும் வந்து பங்கேற்றிருக்கு இது வந்து ஒரு வருடாந்திர விமானப்படை பயிற்சி அப்படின்ட்டு சொல்லலாம் சமீபத்தில் காலமான வே ஜீவானந்தம் கீழ்கண்ட எந்த துறையுடன் தொடர்புடையவர் சமீபத்தில் காலமான வே ஜீவானந்தம் எந்த துறையுடன் தொடர்புடையவர் ஹேன்சர் மருத்துவர் ஸோ மருத்துவராக இருந்தவர் தான் இந்த வே ஜீவானந்தம் அப்படின்னு சொல்லலாம் அண்மையில் உடல்நலக் குறைவின் காரணமாக மரணம் ஸோ இந்த நபரை பற்றி இந்த இடத்துல ஓரிரு செய்திகளை நம்ம பார்க்கலாம் தமிழக பசுமை இயக்க தலைவராக இருந்தவர் தான் இந்த வே ஜீவானந்தம் ஈரோட்டை சேர்ந்த மருத்துவர் ஓகேங்களா ஸோ ஜீவா அப்படின்ட்டு அன்புடன் அழைக்கப்பட்டவர் ஸோ சுற்றுச்சூழல் சார்ந்த பல்வேறு நூல்களை எழுதியிருக்காரு அதுபோக குறைந்த கட்டணத்தில் பார்த்தீங்கன்னா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிச்சிருக்காரு அது போக மது பழக்கத்திற்கு ஆளானவர்களை மீட்கக்கூடிய சிகிச்சையும் வழங்கியிருக்காரு ஒரு சாதாரண மருத்துவர் என்று சொல்வதை விட சமூக மருத்துவர் அப்படின்ட்டு இந்த வே ஜீவானந்தத்தை நம்ம சொல்லலாம் எண்ணெய் மற்றும் எரிவாயு சேமிப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தியதற்காக எந்த மாநிலத்திற்கு அகில இந்திய செயல்திறன் விருது வழங்கப்பட்டுள்ளது எண்ணெய் மற்றும் எரிவாயு சேமிப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தியதற்காக எந்த மாநிலத்திற்கு அகில இந்திய செயல்திறன் விருது வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் தமிழ்நாடு ஸோ நம்ம தமிழகத்திற்கு தாங்க எண்ணெய் மற்றும் எரிவாயு இதை சேமிப்பதற்கான ஒரு விழிப்புணர்வு விழிப்புணர்ச்சி தொடர்பான நிகழ்ச்சிகளை கடந்துவிடும் இரண்டாயிரத்தி இருபதில் அதிக அளவு வந்து நிகழ்த்தியிருக்காங்க அந்த வகையில் நம்ம தமிழகத்திற்கு தான் இந்த அகில இந்திய செயல்திறன் விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு அதாவது மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை துறை அமைச்சகம் சார்பில் பார்த்திங்கன்னா எரிபொருளை சிக்கனமாக எந்த அளவுக்கு சேமிக்க வேண்டும் என்பதை பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வண்ணம் சக்ஸம் என்ற பெயரில் ஒரு மாத விழிப்புணர்வு பிரச்சாரம் வந்து தொடங்கப்பட்டது கடந்த வருடம் தொடங்கப்பட்டது சோ இந்த வருடம் பார்த்தீங்கன்னா மேற்கொள்ளப்பட்டது ஸோ அதில் கடந்த வருடம் இதில் இதை பற்றி அதிக அளவில் விழிப்புணர்வு ஏற்படுத்தின மாநிலமாக நம்ம தமிழகம் இருக்கு அதன் அடிப்படையில் தான் இந்த விருது வழங்கப்பட்டது தேசிய பாதுகாப்பு தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது தேசிய பாதுகாப்பு தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது ஹேன்சர் மார்ச் நான்கு ஸோ ஒவ்வொரு வருடமும் மார்ச் மாதத்தில் வருகின்ற நான்காம் தேதி தான் நம்முடைய இந்தியாவில் பாதுகாப்பு தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது இதை ராஷ்ட்ரீய சுரக்ஷா திவாஸ் அல்லது ஆங்கிலத்தில் நேஷ்னல் செக்யூரிட்டி டே அப்படின்ட்டு சொல்லலாம் இதே தினத்தில் அதாவது மார்ச் நான்காம் தேதி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் வருடத்தில் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் இதை நிறுவப்பட்டதை குறிக்கும் வகையிலையும் மற்றும் நம் நாட்டு மக்களின் அமைதியையும் பாதுகாப்பையும் பேணுவதில் பார்த்தீங்கன்னா அதிக எண்ணிக்கையிலான வீரர்கள் குறிப்பாக இராணுவ வீரர்கள் காவலர்கள் கமாண்டாக்கள் இவங்க எல்லாமே தியாகம் பண்ணியிருப்பாங்க இல்லையா தன்னுடைய தங்களுடைய உயிரை ஸோ அவர்களை நினைவு கூறும் வகையில் தாங்க இந்த தேசிய பாதுகாப்பு தினம் வந்து கொண்டாடப்படுகிறது அதாவது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருடம் முதல் இந்த நேஷனல் செக்யூரிட்டி டே வந்து நம்ம இந்தியா நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது ஸோ நேற்று கேட்ட இரண்டு வினாக்களுக்கான விடைகளை இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் முதல் கேள்வி குச்சி காளான்களுக்கு புவிசார் குறியீடு பெற்றுள்ள மாநிலம் ஆர் யூனியன் பிரதேசம் எது ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம் தாங்க குச்சி மஷ்ரூம்ஸ்னு சொல்லக்கூடிய குச்சி காலான்களுக்கு ஜிஐ டேக் பெற்றிருந்தாங்க இரண்டாவது வினா உலகின் மிக பழமையான அதாவது சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட மது ஆலை எந்த நாட்டில் கண்டறியப்பட்டதுன்னா எகிப்தில் தான் ஸோ எகிப்தில் தான் அண்மையில் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட மது ஆலை பார்த்தீங்கன்னா கண்டறியப்பட்டிருக்கு ஸோ இன்னைக்கான வினாக்களை பார்க்கலாம் தமிழ்நாடு குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணைய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் தமிழ்நாடு குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணைய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஸோ இரண்டாவது வினா ஏழை மற்றும் ஆதரவற்றவர்களுக்கு ரூபாய் அதாவது ஐந்து ரூபாயில் உணவு வழங்க மா திட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஏழை மற்றும் ஆதரவற்றவர்களுக்கு ஐந்து ரூபாயில் உணவு வழங்க மா என்ற திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது ஸோ இந்த இரண்டு வினாக்களுக்கான விடை உங்களுக்கு தெரிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் இன்னொரு செய்தி நண்பா ஸோ இந்த வினாக்களுக்கான எண்ணிக்கை நாளிலிருந்து நான் ஐந்தாக உயர்த் உயர்த்தப்பட போகிறேன் அதாவது நாளையிலேருந்து ஐந்து வினாக்கள் நான் கேட்பேன் என்ன ஒரு குறிப்புன்னா அந்த ஐந்து வினாக்களுக்கான ஆப்ஷன் நான் கொடுக்க மாட்டேன் ஏன்னா ஆப்ஷன் கொடுக்கும்போது அனைவரும் பார்த்திங்கன்னா எலிமினேஷன் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ எலிமினேஷன் மெத்தட் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் நம்மளுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கும்போதோ நம்ம அறைகுறையாக படிக்கும்போதோ நம்ம அதை யூஸ் பண்ணுவோம் ஸோ அதனால் நாளிலேருந்து நான் வினாக்கள் மட்டுமே உங்களுக்கு தருவேன் அப்போ தான் நீங்கள் படித்தால் மட்டுமே அல்லது உங்களுக்கு அந்த வினாவை பற்றி ஏதாவது குறிப்புகள் தெரிந்தால் மட்டுமே உங்களால் அதற்கு ஆன்சர் பண்ண முடியும் அந்த வகையில் தான் நான் நாளையிலேருந்து ஐந்து வினாக்கள் கொடுப்பேன் அந்த ஐந்து வினாக்களும் வினாக்களாக மட்டுமே இருக்கும் சரிங்களா உங்களுக்கு அதற்கு ஆன விடை தெரியுங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் சரிங்களா ஸோ இதனுடன் இந்த தினத்திற்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிவடைந்தது நண்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் அமைந்தால் உங்கள் நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி